ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹேமா அல்டிமேட் ஃபுட் ஃபேக்ட்ரிலேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயில் ஆலப்பாக்கம் ரோட்டில் இருக்குது முண்டாசுக்காரன் மிட்டாய் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இது என்னடா பேரே ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்தளவுக்கு ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பல்க்கு பல்காக செய்கிறாங்க. அதாவது டன் கணக்கில் கூட செய்வாங்க இவங்க. அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கூட ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் அந்த ஷாப்பை வந்து பார்க்கலாம். எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்திருக்கிறது இப்போ வந்து ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறதுனால இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா வந்து ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ ஒன்றுன்னா நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க செய்கிறதையும் நான் காட்டுறேன். ரொம்ப பெரிய கிச்சன் வந்து வச்சுருக்காங்க. இந்த கடை இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ரெகுலராகவே நாங்கள் இங்கே தான் வாங்குறோம். நாங்கள் வேறு எந்த கடையும் போகிறதில்ல. பட்ஜெட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நான் எல்லாராலும் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை சாப்பிட்டோன்னா நமக்கு அதை திகட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ரெகுலராக நான் இங்கே வந்து வாங்கிட்டுருக்கேன். இந்த ஃபுட்டை பற்றி நான் சொல்லணும். இவங்களோட ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எப்படி இருக்குது நான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி நான் இது ரொம்ப ஒரு வரவேற்கிற ஒரு விஷயம். என்னென்னா நாங்களே அவரை கவனிக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம் இங்கே என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், என்னென்ன வாங்குறாரு ரெகுலர் அப்படின்னு கேட்கலாம். ஐயா சொல்லுங்கய்யா. நான் வந்து சமோசா வாங்குவேங்க, டெய்லி எல்லாமே வாங்குவேன். டேஸ்ட்டாக இருக்குது, வாங்காமல் போக மாட்டேன் வீட்டுக்கு. டெய்லி மிக்சர் எல்லாமே வாங்கிட்டு போவேன். கடை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ரொம்ப டேஸ்டாக நல்லா பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக வந்து ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரஷ்ஷு வந்துகிட்டே இருக்குது. இவங்களால வந்து கொடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ கூட்டம் நிற்குது. நிற்கிறவங்களே சில பேர் கோச்சிக்கிறாங்க, ஏன் சீக்கிரம் என்ன கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு ரஷ்ஷு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓனர் அம்மா வந்து நிற்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொலைட்டாக வந்து சாந்தமாக இருக்காங்க. நான் நிறைய முறை இந்த பக்கம் போகிறப்ப இவங்களை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. நான் பேசுவேன் இவங்ககிட்ட. ஸோ இவங்ககிட்ட நம்ம ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இதை வந்து எந்தளவுக்கு லைக் பண்ணி அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து செல்வி. எத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்க? நாங்கள் இது வந்து ரெண்டு மூணு வருஷமாக இதில் இருக்கோம். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து 9 மாதம் ஆகுது. நாங்கள் வந்து எல்லா பொருளுமே தரமாக கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமருங்க எல்லாருமே எங்கள் மேலே பாசமாக இருப்பாங்கன்னா நாங்களும் பாசமாக இருப்போம். ஒரு கஸ்டமர் போய் இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொன்னோன்னே உடனே அவங்க எங்களை வந்து வாங்குகிறாங்க. அதுமாதிரி அவங்களே சொல்கிறாங்க, இந்த கடையில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் அந்த கடையில் போய் வாங்குங்கன்னு சொல்லி அட்ரஸ் சொல்லி அனுப்புகிறாங்க. வந்தால் அவங்களுக்கு நாங்களும் நல்லபடியாக பார்த்து முறையாக எடை போட்டு நல்லா கரெக்டாக கொடுக்குறோம். வாங்கிட்டு போகிறாங்க, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது எங்கள் கடையில் வந்து மைசூர் பாக்கு, பூந்தி, மட்டன் பேடா, இது மூணு வந்து ஃபேமஸ்ஸு. அது எல்லாருமே ஒரு வாங்கி சாப்பிட்றவங்க அது வேணான்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க, அது வாங்கி சாப்பிட்டு தான் போவாங்க. அதனால் எல்லாருக்குமே எங்கள் கடை ஸ்வீட் எல்லாமே பிடிக்கும் அவங்க எல்லாருக்கும். இது பேரே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல, முண்டாசுக்காரன் மிட்டாய் கடைன்னு. இது எப்படி, இது உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்களோட பேர்? எங்கள் மாமனாரோட மாமனாரும் இதே கடை தான் வச்சுருந்தாங்க. எங்கள் மாமனாரும் இதே கடை தான். சரி, அவங்க தொழிலில் நாங்களே சிலையான்னு சொல்லிட்டு நாங்களும் அடுத்தது நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சுட்ருக்கோம் அந்த தொழிலில். ரொம்ப ரொம்ப. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நேம் வந்து தெரியும் மேக்ஸிமம். நானே வந்து சொல்லிடுறேன். இது வந்து மோதி லட்டு, இது வந்து மக்கன் பேடான்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாதுஷா தான் இது, ஆனால் பிளாக் கலரில் இருக்குது. இது நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய லட்டு. இது இது வந்து ரவா லட்டு. ரவா லட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ரவா லட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். குலோப் ஜாமுன் பாருங்கள், நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், நல்லா ஜூஸியாக இருக்குது. எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாங்க. நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தோங்க செய்யும் போது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நாங்கள் கிச்சன்லாம் ஷூட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா மைசூர் பாக்கு. அதுக்கப்புறம் இதுவும் வந்து அந்த மோதி லட்டு இங்கே வச்சுருக்காங்க. இது நார்மல் பாதுஷா, இது வந்து நார்மல் பாதுஷா. அதுக்கப்புறம் இது வந்து ஜாங்கிரி, இந்த குட்டி ஜாங்கிரின்னு சொல்லுவாங்களே. இவங்க பெரிய சைஸ் ஜாங்கிரியும் வந்து செய்கிறாங்க. இன்றைக்கி பெரிய சைஸ் ஜாங்கிரி செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஷூட் பண்ணும்போது அது இல்லை. ஸோ குட்டி ஜாங்கிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பூந்தி, அந்த கலர் பூந்தின்னு சொல்லுவாங்களே, இது வந்து ஸ்வீட் பூந்தி. ஸோ கலர் கலராக வந்து பண்ணியிருக்காங்க ஸ்வீட் பூந்தி. ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மைசூர் பாக். அப்படியே எடுக்கும்போது வளையுதா, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சாஃப்ட்டு ஒரு மைசூர் பாக் இது. ஸோ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை தவிர்த்து நிறைய ஸ்வீட்ஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ, இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்வீட்ஸ் வந்து இவங்க செஞ்சு தந்தால் பிடிக்கும், இந்த மாதிரி எனக்கு வந்து கோவா வேணும் அப்படின்னா கூட இவங்க இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கோவாலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்வீட் போட்ட கோவாவும் வச்சுருக்காங்க, ஸ்வீட் இல்லாத கோவாவும் வச்சுருக்காங்க. நீங்கள் அதையே இவங்கக்கிட்ட கிலோ கணக்கில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா ஸ்வீட்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்டேன்னா திகட்டுது, அதனால் அடுத்தது நான் உடனே கொஞ்சம் மிச்சர் சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன். கையில் எடுத்து சாப்பிடலாம், கை தான் நமக்கு சூப்பர்.
ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. கோவாவில் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. அப்படியே ஜூஸ் பாருங்கள், ஜூஸியாக இருக்குது. இந்த குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அவங்களோட ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குங்க, உண்மையிலேயே நான் அசந்துட்டேன். 200 ருபீஸ் தான் வந்து கேஜி. கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அப்படின்னா 250 கொடுக்குறாங்க, 200 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேஜி ஸ்வீட்டாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் ரேட் வந்து இது தான். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காரம் ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க, காரம் கொடுத்துருக்காங்க. 250 மேலே இவங்ககிட்ட ரேட்டே கிடையாதுங்க. நீங்கள் 300 அப்படின்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம், கிடையவே கிடையாது. இவங்ககிட்ட 200 250 எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். பர் கேஜி வந்து ஸ்வீட்டாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் இப்போ காரம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்க போட்டாங்க, நம்ம பார்த்துருப்போம் வீடியோவில். ஓல பக்கோடான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் முறுக்கு, பட்டர் முறுக்கு. இது நல்லா எவ்வளோ லென்த்தி லென்த்தியாக இருக்குது பாருங்கள், பட்டர் முறுக்கு. இது குழந்தைங்கள்லாம் வந்து ஈவினிங்கில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சேவுன்னு சொல்லுவாங்க, மேரேஜஸ்லலாம் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த சேவ், இது வந்து பெப்பர் போட்டிருக்காங்க, பெப்பர் சேவு. இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி கிரவுண்ட், ஐ மீன் அந்த வேர்க்கடலை பண்ணியிருக்காங்க காரம் போட்டு. ஸோ இது வந்து இந்த கலவை மிக்சர், இது வந்து ரொம்ப ஃபேவரெட், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிக்சரு. ஸோ முறுக்கும் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு வகையான ஒரு மிக்சர் வந்து பண்ணியிருக்காங்க, காரா பூந்தி வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து இதில் வேர்க்கடலை போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிளேட்டு பத்தலை, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நவதானியம் அந்த சுண்டல்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து ஃப்ரை பண்ண மிக்சர் இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. அதெல்லாமே ஊற வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே தான் அவங்க அதை ரெடி பண்ண போகிறாங்க. அதில் மிக்சர் இருக்குது, சுண்டலில் வந்து காரம் பண்ணுறாங்க, காராமணியில் காரம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து அவங்க நவதானியத்தில் வந்து காரம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வேறு ஏதாவது வேணும், எனக்கு இந்த ஸ்வீட் வேணும், இல்லை இந்த மாதிரி காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, இவங்க ஒரு 2-3 டேஸ் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா இவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதிரசம், அதிரசம்ங்கிறது அப்படின்னா தீபாவளி டைம் மட்டும் கிடையாதுங்க, இவங்ககிட்ட எனி டைம் இருக்குது, அது ரொம்ப ஸ்பெஷலிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த காரம் சாப்பிட்டு பார்க்குறேன். அந்த ஓலை பக்கோடா சூப்பராக இருக்கு, ஓலை பக்கோடா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொல்கிறத விட நீங்கள் இங்கே வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஏன்னா ரேட்டு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க. இப்போ இங்கே நீங்கள் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வேறு ஸ்டேட்டில் இருக்கேன், நான் எப்படி இவங்ககிட்ட வாங்குறதுனா, இவங்களோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இவங்க கொரியர் பண்ணி கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஒரு மினிமம் ஒரு 2 கேஜி 3 கேஜி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க கொரியர் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இப்போவே நிறைய இடத்துல இவங்க கொரியர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இவங்ககிட்ட தைரியமாக சூப்பராக ஆர்டர் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வரீங்க பல்காக ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இவங்களோட டேஸ்ட் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டே கூட ஆர்டர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க அதுக்கும் அலோ பண்ணுறாங்க. இந்த புதுசில் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஐயோ நம்ம புதுசாக ஒரு இடம் வந்திருக்கோமேன்ட்டு. வந்த ஒரு ஒரு காலைல வந்தேன், ஒரு சாயங்காலமாகவே எனக்கு எல்லோரும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா ஓனர் அண்ணன் வந்து ஓனர் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, அக்கா வந்து ஓனர் அம்மா மாதிரி சுத்தமாக நடந்துக்காது எப்போவுமே. இவங்க பாசத்தினால தான் நான் இவ்வளோ நாள் போகிறேன். ஒரு நாள் நான் வேலைக்கு வரேன்னா கூட 16 ஃபோன் பண்ணி கொடுத்துருவாங்க. வேலைக்கு நான் வரலைனாலும் அன்றைக்கி எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. நான் லீவ் போட்டால் கூட அன்றைக்கி சம்பளம் எனக்கு வந்துடும். இதுதான் சம்பளன்றது இல்லை, அதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க, செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு. என் பிள்ளைங்க பிறந்தநாள் வந்துட்டால் கூட ட்ரெஸ் எடுத்துக்கோ, இப்போ எனக்கு பிறந்தநாள் வந்தால் கூட நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு அன்பாக பாசமாக தான் என்னை பார்த்துக்குவாங்க. அதனால் எனக்கு இங்கேருந்து போக மனசே இல்லை. பாருங்களேன், அவங்க சொல்லும் போது பார்த்திங்கன்னா இவங்களை என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போன. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்க முடியல, இப்போ தான் வந்தார். ஏன்னா லேட்டாக சாப்பிட்டாராம், நைட்டு லேட்டாக தூங்கினாராம், ஸோ லேட்டாக எழுந்திரிச்சிருக்காரு. ஸோ அதனால் நம்ம அவர்கிட்ட இப்போ கேட்கலாம். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார் நம்ம சேனலில் பேசுகிறதுக்கு. நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், அவரும் இந்த கடையை பற்றி எப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, என்ன ஒரு இன்டென்ஷன் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணுச்சு, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அவர் ஆன்சர் பண்ணுவார். வணக்கம். எங்கள் அப்பா தான் இது ஆரம்பித்தது, கும்பகோணம் முண்டாசுகரன் மிட்டாய் கடைன்ட்டு. அவர் அப்போயே வந்து 68 வந்து சமையல் கலைஞராக இருந்தார். அவர் கூட நாங்கள் ஹெல்ப்பராக போவோம், கைக்கு எல்லாம் வச்சுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கற்றுக் கொடுத்தாரு எங்களுக்கு. இப்போ அவரால் முடியல, அதனால் அவர் ரெஸ்ட்டில் இருக்கார். நாங்கள் ஒரு கடையை ஆரம்பித்தோம் கும்பகோணத்துலேயே, அது அண்ணன் இன்னொரு அண்ணன் பார்த்துக்கிறாப்புல. சென்னையில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணுன்ட்டு ஒரு ஆசை. எங்கள் பெரிய அண்ணன் அங்கே இருக்கிறாரு, அவர் மேலே நாங்கள் கடை பார்த்து இங்கே ஆரம்பிச்சாச்சு. 9 அது கடை, நம்ம மதுரவாயில் ஏரிக்கிற ஆலப்பக்கம் ரோட்டில் கடை இருக்குது. எல்லாம் மக்களுக்கு கண் முன்னாடியே நாங்கள் போடுவோம், கஸ்டமர் கண் முன்னாடியே சுட சுட போட்டு கொடுப்போம். எதுவுமே மீறாது, காலைல 8 கடை திறப்போம், 10 முடிச்சுருவோம். அதுக்குள்ளே எல்லா சரக்குமே காலி ஆகிடும். ஒரு 4 மாஸ்டர் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கார எங்கள் ஒய்ஃபு தான் வந்து சேல்ஸில் நிற்பாங்க. இப்படி பரபரப்பாக தான் இருக்கும் கடை. இப்போ நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, இதுக்கப்புறம் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது.
விலையெல்லாம் கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். எல்லாம் 200 ரூபா 240 ரூபா இதுக்கு மேலே விலை கிடையாது. அன்னன்னைக்கு நம்ம சூடாக கொடுத்துருவோம், ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவோம், மக்கள் கண் முன்னாடியே போட்டு தருவோம். முக்கியமாக மக்கள் கண் முன்னாடியே போட்டு தருவோம். வேறு மறைவான இடத்துலலாம் நாங்கள் எதுவுமே செய்கிறது கிடையாது. ஏதாவது ஆர்டர்னா கூட கண்டிப்பாக தாங்க, கண்டிப்பாக செஞ்சு தருவோம். ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள்.